இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்ட சிறந்த அரங்குகளுக்கு மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கினர். சென்னை தீவுத்திடலில் ஜனவரி மாதம் தொடங்கிய 47வது பொருட்காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்றது. கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற பொருட்காட்சியில் கடந்த ஆண்டுகளை விட இம்முறை அதிக பார்வையாளர்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது. இஸ்லாமியர்களின் புனித மாதமாக ரமலான் மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. 30 நாட்கள் நோன்பு கடைபிடித்து ஈகை திருநாளை கொண்டாடுவார்கள். இந்த காலத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அஸ்தமனத்திற்கு பின்னரும் மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். 5 முறை தொழுகை உள்ளிட்டவற்றை பின்பற்றுவார்கள். பகல் முழுவதும் உணவு தண்ணீர் இன்றி நோன்பு இருப்பது வழக்கமாகும். மாலையில் நோன்பை முடித்து உணவு எடுத்துக் கொள்வார்கள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் அம்ரித் பாரத் திட்டத்தின் ரயில் நிலையங்களில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட 15 ரயில் நிலையங்களில் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் 26% மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை என்று யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற தண்ணீர் கருத்தரங்கில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டின் 1 மாதத்தில் 2-3 பில்லியன் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை 2016 இருந்த 930 மில்லியனிலிருந்து 2050 ஆண்டு 2.4 பில்லியனாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 2 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெர்த்சீர் ரயில்வே நிலையத்தில் ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருடன் இணைந்து தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெடிபொருட்கள், 1 கைத்துப்பாக்கி, தொலைபேசி உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற சோதனை ரயில் ஓட்டத்தின் போது தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 எதிர்பாராத விதமாக உயிரிழக்க நேரிட்டது. மதுரை போடி அகல ரயில் பாதை திட்டத்தில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் பல்வேறு சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சோதனை ரயில் ஓட்டத்தின் போது அரண்மனை புதூர் விளக்கு அருகே சென்றபோது அப்பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொரு ரயில் சோதனை ஓட்டத்தின் போது தண்டவாளத்தை கடக்க முயன்ற மாணவர் ஒருவரும் உயிரிழந்தார். இது தொடர்பாக ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.